ஸோ ஹாய், ஹலோ, வெல்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிற கேட்டிங்கன்னா, ஹோண்டா சிபிஆர் 1000RR அந்த வண்டி தான் காய்ஸ் நம்ம ஜிடிஎஸ் ஆண்ட்ரைஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் காய்ஸ் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா, நம்ம தமிழ் கேம் சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணுறேன் காய்ஸ். ஸோ அப்போ தான் நான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் காய்ஸ். ஸோ வாங்க காய்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ZH ஒரு ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஆப்க்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இங்கே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணணும். எஸ்டாக் இயர்ன்ற ஆப்ஷன் வரும், அதை பற்றி எஸ்டாக் இயர் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்டாக் இயர் ஆனாலும் ஃபஸ்ட்லேயே ஒரு ஃபைல் இருக்கா, அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணணும். இன்னொரு ஃபைல் ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பின்றது கொடுத்துருங்க. ஸோ காப்பி கொடுத்துட்டு நீங்கள் நல்லா பேக் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் போய் டேட்டாவில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேங்க கைஸ். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணீங்க, பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஆப்புக்கான லிங்க்கும் இந்த ஆப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க கைஸ். ஸோ அந்த ஆப்பில் போனாலும் ஸ்டார்டிங் எதுவும் ஓப்பன் கார்டாக அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஆண்ட்ராய்டுன்ற ஆப்ஷன் வரும், அதுக்குள்ளே போய் டேட்டாவில் போய்க்கோங்க. டேட்டாவில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, காம் டாட் ஹாட் ஸ்டார் கேமிங் ஜிடிஎஸ் ஆல்டிஸ்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலும் ஃபஸ்ட்லேயே ஒரு ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே கடைசியாக இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை GTA3.img இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு மேலே 3 ஐக்கன் இருக்கா, அது கிளிக் பண்ணி இங்கே ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பேக் வாங்க, நல்லா பேக் வந்துடுங்க. ஸோ நல்லா பேக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இங்கே வந்துட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வரும், அந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் நம்ம எஸ்டாக் ஏர் பண்ண ஃபைல் ஃபஸ்ட்லேயே இருக்கும் கைஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும், DFFன்னு ஒரு ஃபைல் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும், இங்கே ரெண்டு ஃபைல் இருக்கும், இந்த ரெண்டு ஃபைலையும் கிளிக் பண்ணி செலக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செலக்ட்ன்றது கொடுத்தோன்னா, ஸோ ரெண்டுமே லோடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோடிங் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உடனே லோடிங் ஆகி முடிஞ்சிடும் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, மேலே 3 ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். இங்கே நான் ஒரு RMR வச்சு ஒரு ஆப்ஷன் காட்டுறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கேயும் லோடிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லோடிங் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ லோடிங் ஆகி முடியட்டும். ஸோ உடனே லோடிங் ஆகி முடிஞ்சிடும் கைஸ். இதுவும் ரொம்ப நேரம் ஆகாது கைஸ், இது லோடிங் ஆகி முடியறதுக்கு. ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சிட்டோம் கைஸ். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இந்த ஆப்போட பேக் வந்துடுறேன் கைஸ். இதுக்கு பக்கத்தில் நான் ஒரு ஆப் காட்டுறேன் கைஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அதுக்கு அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனால் நீங்கள் ஃபைல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க, நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இங்கே ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் வரும், அதில் போய் டேட்டாவில் போய்க்கோங்க. ஸோ டேட்டாவில் போனால் நீங்கள் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இங்கே காம் டாட் ஹாட்ஸ்டார் கேமிங் ஜிடிஎஸ் ஆல்டிஸ்னு அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்லேயே ஒன்று ஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணி இங்கே கடைசியாக இருக்க ஃபைலை கிளிக் பண்ணால் ரிட்டர்ன் ஒரு ஃபஸ்ட்லேயே ஒரு ஃபைல் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் டிக் ஐக்கான் காட்டாங்க கைஸ். அதை டிக் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ செலக்ட் கொடுத்தோன்னா, இங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க, கடைசியாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க கைஸ். ஸோ கிளிக் பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு ஏதோ இந்த மாதிரி தான் கைஸ் காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க கைஸ். நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம எஸ்டாக் ஏர் பண்ண ஃபைல் ஒன்று இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே கடைசியாக இருக்கா TXD, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபோட்டோஸ்லாம் வரும் கைஸ். இதெல்லாம் ஆல் டிக் குத்து டிக்குன்றது கொடுத்துருங்க கைஸ். ஸோ இதில் வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் கைஸ், வேறு எதையும் பண்ணாதீங்க. இதை மற்றம் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க கைஸ். ஸோ லோடிங் ஆகி முடிட்டோம். ஸோ லோடிங் ஆகி முடிஞ்சோன்னே நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ கைஸ், லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க கைஸ், கேம்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 3வது சீட் கோட் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. டிக் ஐக்கன் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கிளிக் பண்ணோன்னா, ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா PCJ600 இருக்கா, அதில் தான் கைஸ் வண்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா சரி, சும்மா தார் மாறாக இருக்குது வண்டி. ஸோ வாங்க கைஸ், இதோட டாப் ஸ்பீட் அண்ட் லுக் அண்ட் சவுண்டு மூணுத்தையும் இப்போ போய் பார்த்துடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதோட லுக்கு பார்த்துடலாம் கைஸ். வாங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் லுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கே RRR ரிட்டன் 3 போட்டு இருக்குது கைஸ். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஸோ வாங்க கைஸ், இதோட சைட் லுக் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இங்கே ஹோண்டான்னு போட்டுருக்கு கைஸ். ஸோ சைலன்சர் ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ் வண்டியில். சிபிஆர்னு போட்டுருக்கு கைஸ்.
ஸோ வேறு லெவலில் இருக்கா கைஸ். ரெட் அண்ட் ப்ளூ அண்ட் ஒயிட் பிளாக் நாலு கலர் கலந்து அடிச்சிருக்காங்க கைஸ் வண்டிக்கு. ஸோ நான் வேறு லெவலில் இருக்கா கைஸ். வாங்க கைஸ் பேக் லுக் எப்படி இருக்குன்றதும் பார்த்துடலாம். ஸோ பேக் லுக் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் பிளேட் இல்லை வண்டியில். ஸோ பேக் லுக்கும் சொல்லப்போனால் வேறு லெவலில் இருக்குது கைஸ். அண்ட் வீலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா அல்டிமேட்டாக இருக்குது கைஸ் வண்டியில். ஸோ வாங்க கைஸ் நம்ம ஸ்பீடாமீட்டர் எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். ஸோ ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குல்ல கைஸ், வேறு லெவலில் இருக்குது கைஸ் ஸ்பீடாமீட்ரு. ஸோ அதே போல் சீட்டு பார்த்தீங்கன்னா சரியும், சீட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது கைஸ். சீட்டு அப்படியே ரியாலிட்டிக்காக கொடுத்தா மாதிரியே பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ வாங்க கைஸ் இப்போ இதோட டாப் ஸ்பீடு என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ வாங்க கைஸ் இப்போ இதோட டாப் ஸ்பீடு என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்தோன்னே 100 தொட்டிச்சு கைஸ். சும்மா பிச்சுக்கின போது கைஸ் சும்மா வண்டி அங்கே பாருங்க கைஸ், 200 300 தொடுமா. ஸோ கைஸ் 280 90 320. ஸோ கைஸ் இதோட டாப் ஸ்பீடு 330 கைஸ் இதோட டாப் ஸ்பீடு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான் கைஸ் மட்டை செத்து போயிட்டேன். ஸோ 330 கைஸ் இதோட டாப் ஸ்பீடு. ஸோ வாங்க கைஸ் நீங்கள் இதோட டாப் ஸ்பீடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ் இப்போ நம்ம இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதை போய் பார்த்துடலாம். சவுண்டு கைஸ். இதோட சவுண்டு பார்த்துருப்பீங்க, சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். அண்ட் டாப் ஸ்பீடு அண்ட் லுக் மூணுமே எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க கைஸ். ஸோ அப்போ தான் நான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நினைக்கும் கைஸ். ஸோ பை கைஸ்.